அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு ஜாரா அகாடமி ஃப்ரீயாக ப்ரொஃபஷ்னல் ஆர் எம்ப்ராய்டரி கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த குரூப் வந்து ஃப்ரீ தான், எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குரூப்பில் வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸுக்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணக்குள்ளேயே நீங்கள் வந்து 400 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு குரூப் ஒரு அட்வான்ஸ் கிளாஸில் உள்ள குரூப்புக்கு வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த குரூப்பில் இன்னும் நிறைய டிசைன் பேட்டர்ன் PDF சிலபஸ்ன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரீயான பேசிக் ஆரி அண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸஸ். இன்னொரு கிளாஸஸ் மாஸ்டர் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கு வந்து ஃபீஸ் 1500. நீங்கள் மாஸ்டர் கிளாஸஸும் வந்து அட்டன்ட் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ் ஃபீஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான், ஒன்லி 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். நீங்கள் சீக்கிரமாகவே உங்களோட ஸ்லாட்ஸ் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோஸில் நம்ம ஆறு கிளாஸஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும், பிகினர்ஸ் பேசிக் கிளாஸஸ்க்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த கிளாஸஸில் காமிக்க போகிறேன். ஓகே, பிராண்டோட நாலேஜும் என்னென்ன மெட்டீரியலோட நாலேஜும் தான் நம்ம இந்த கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்லேருந்து வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து த்ரெட்டு தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த த்ரெட்டு வந்து ஜரி த்ரெட், இதோட நேமு. ஸோ இதில் வந்து நிறைய கலர் ஷேட்ஸ் வந்து இருக்கும், நீங்கள் எந்த ஷேட்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகே, இந்த ஜரி த்ரெட்டில் வந்து என்ன பிராண்ட் வாங்கணும், என்ன வந்து குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னா A1 மம்தா பிராண்ட் தான் வந்து வாங்கணும். வேறு எந்த பிராண்டு வாங்கினாலுமே சரி, ஸ்டிச்சஸ் வந்து சரியாக ப்ரொஃபஷ்னலாக ஒரு லுக்கு வந்து இருக்காது. ஸோ நிறையா உங்களுக்கு வந்து நாட் விழும், கட் ஆகும், நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த த்ரெட்டு வந்து ஜரி த்ரெட்டோ சரி சில்க் த்ரெட்டோ த்ரெட்டு வந்து உங்களுக்கு சரி இல்லைன்னாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து வராது. ஸோ நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனாலே வந்து நம்மளுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து ஆரியில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பீங்க. ஸோ இதில் வந்து நான் இப்போ டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக நான் வந்து வேற பிராண்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிராண்டில் வந்து ஓகே, நான் வந்து பிகினர்ஸுக்கு வந்து இந்த பிராண்ட்லாம் வந்து வேற எந்த பிராண்டுமே வந்து வாங்காதீங்க, A1 மம்தா பிராண்டு மட்டும் வாங்குங்க. ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக நான் வேற பிராண்டை வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் எந்த பிராண்டு வாங்குறோன்னு இருந்தாலுமே சரி, கொஞ்சம் இந்த எட்ஜில் வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஜரி தரியா த்ரெட்டு தரியா வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேவா, இதில் வந்து நரம்பு கொடுத்துருப்பாங்க நடுவில். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு வராது. ஓகே, இந்த மாதிரி இது ஜரி மேலே உள்ளது, உள்ளார வந்து நரம்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நாட் விழுந்துடும், நிறையா ஸ்டிச்சஸ் வந்து செயின் ஸ்டிச்சஸை கூட உங்களுக்கு வந்து வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வாங்கக்குள்ள A1 பிராண்டுன்னு சொல்லி போட்டுமே லோக்கல் விற்கலாம். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்குங்க. ஸோ அந்த எட்ஜஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜரி தரியா த்ரெட்டு தனியான்னு வரும். ஸோ அப்போதைக்கு நீங்கள் வந்து அந்த த்ரெட்டு இருக்கா இல்லை வந்து நரம்பு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா, நீங்கள் வந்து த்ரெட்டு இருந்தால் மட்டும் அதை வாங்குங்க. ஏன் அப்படின்னா இந்த த்ரெட்டு இருந்தால் மட்டும்தான் மற்ற ஸ்டிச்சஸ் மாதிரி, இப்போ சீவிங் த்ரெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஸ்மூத்தாக வரும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு கட்டு வந்து சில பிராண்டில் வந்து ஆகும், பட் எட்ஜஸ் எல்லாமே சரி கட் ஆகாது, நாட் விழாது. மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து கிளாத்துக்குள்ளே உங்களோட நீடல் வந்து இன்செர்ட் பண்ணி வெளியில் வரக்குள்ளே உங்களுக்கு வந்து த்ரெட்டு ஸ்மூத்தாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு எந்த ஸ்டிச்சஸ் இருந்தாலுமே வரும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இந்த த்ரெட்டை பாருங்கள். ஓகே, இந்த த்ரெட்டை பாருங்கள். இந்த த்ரெட்டில் வந்து ஒயிட் கலர் ஒரு த்ரெட்டு இருக்குது, மேலே ஜரி இருக்குது. ஓகேவா, இதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு பிராண்டு. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு எந்த த்ரெட் வந்து பெஸ்ட்டான த்ரெட்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எந்த பிராண்ட் வாங்கணும் அப்படின்னா பெல் பிராண்டில் தான் வந்து வாங்கணும். இதுக்கும் வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்கும், ஷேடோட கலரும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஷேடு வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் அப்போ வந்து டிஸ்பிளே பண்ணது ப்ளூ கலர் ஷேடு. ஸோ நீங்கள் வந்து கலரை வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த பிளவுஸுக்கு என்ன கலர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல் ஷேடுமே வந்து வாங்க தேவையில்லை. பட் ஜரியில் வந்து சில்வர் அண்டு கோல்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான உள்ளது.
கோல்டன் தான் வந்து ரொம்ப மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் சில்க் த்ரெட்ல வந்து பிராண்டட் அண்ட் அன்பிராண்டட் த்ரெட்டை வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த பிராண்ட் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், எந்த ஒரு ஸ்டிச்சஸ்மே சரி கட் ஆகாது. சில்க் த்ரெட்ல வந்து என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா த்ரெட் வந்து மோஸ்ட்லி கட் ஆகிடும், பிகாஸ் இது வந்து கொஞ்சம் வந்து ஃபேட்டாக தின்னாக இருக்கும், திக்காக இருக்கும். இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ ரெண்டு வாட்டி நீங்கள் வந்து எண்ணெய் போடக்குள்ள உங்களுக்கு வந்து கட் ஆகிடும் அடிக்கடி. ஸோ அதனால தான் வந்து சில்க் த்ரெட்ல வந்து நல்லா பிராண்டடாக பார்த்து வாங்கணும். ஸோ பெல் பிராண்ட் வந்து ரொம்ப கட் ஆகாது, எந்த ப்ராப்ளமும் வந்து வராது. ஸோ இதே மற்ற த்ரெட் எடுத்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து மற்ற த்ரெட் எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து கட் ஆயிடும். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறதுக்கு எதுக்குமே சரி நல்ல பிராண்டடான த்ரெட்டை தான் வாங்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சீவிங் த்ரெட். ஸோ சீவிங் த்ரெட் வந்து எந்த பிராண்ட் வாங்கலாம்னாலும் பரவாயில்ல, பட் கொஞ்சம் பிராண்டடாக வாங்கிக்கோங்க. சீவிங் த்ரெட்ல வந்து மோஸ்ட்லி எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. ஸோ எந்த கலர் வேணாலும் வாங்கிக்கலாம், பட் நீங்கள் வந்து கோல்டன் கலர்லேயே வந்து வாங்குங்க, இல்லைனா சாண்டில். உங்களோட சில்க் த்ரெட் வந்து நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணீங்களோ ஸோ அந்த கலருக்கே வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து ஜரி த்ரெட் அண்ட் சீவிங் த்ரெட்ல தான் வந்து ஸ்டிச்சஸ்லாம் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஸோ அந்த பார்டர்ஸில் வந்து கொடுக்கறதுக்கு மட்டும்தான் வந்து சில்க் த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ சீவிங் த்ரெட் தான் வந்து ஸ்மூத் அண்ட் பெர்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே வரும். ஸோ அதனால வந்து சீவிங் த்ரெட்ல வந்து நீங்கள் கோல்டன் கலர் வாங்கி வச்சுக்கோங்க, பிகாஸ் பீட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து லோட் பண்ணுறது எல்லாமே சீவிங் த்ரெட்ல தான் பண்ணுவீங்க. ஸோ அப்போ பீட்ஸோட கலர்லேயே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து எதுவுமே தெரியாது. நெக்ஸ்ட் வந்து நீடில். ஸோ நீடிலும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான உள்ளது. ஸோ யூடியூப்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொரு நீடில்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, பட் ஒவ்வொரு பேருக்கும் வந்து ஒவ்வொரு நீடில்ஸ் வந்து கொஞ்சம் சில பேருக்கு வந்து அயர் நீடில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், சில பேருக்கு வந்து இந்த பிராண்டட் நீடில்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரையுமே சரி இந்த அயர் நீடில்ஸ் தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ண சொல்லுவோம். இப்போ வந்து நீங்கள் பிராண்ட் இது வந்து நான் பிராண்டடு, ஓகே, இது வந்து நான் பிராண்டடான நீடில். ஸோ இப்போ வந்து பிராண்டடான நீடில்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வரலாம். ஓகே, பிராண்டட் வந்து டூலிப் பிராண்டட் நீடில் இது எல்லாமே சரி ஸ்டீலு. ஸோ எந்த ஒரு அயன் டஸ்ட் எல்லாமே வந்து வராது. ஸோ இது வந்து ஸ்மூத் எட்ஜஸ் வந்து இருக்கிறதுனால நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். பட் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கிளாத் நீங்கள் வந்து உள்ளார இன்சர்ட் பண்ணி வெளியில் வரக்குள்ள உங்களோட கிளாத்தை வந்து உங்கள் கிளாத்தில் உள்ள ஃபேப்ரிக்கில் உள்ள த்ரெட் எல்லாமே இது கட் ஆகி ரொம்ப சிக்கிட்டு வெளியிலே வராது, ரொம்ப வெளியில் வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து இதோட எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஓகே, இதோட எட்ஜஸ் வந்து நீங்கள் நீடில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எட்ஜஸ் வந்து கொஞ்சம் இதில் திக்காக இருக்கும், பட் அயர்ன் நீடில்ஸில் வந்து அப்படி இருக்காது. ஓகே, இதில் வந்து அயர்ன் நீடில்ஸில் வந்து ரொம்ப இருக்காது. இது எவ்வளோ அயர்ன் நீடில்ஸில் வந்து எவ்வளோ தின்னாக இருக்குது, இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ இது வந்து ஆரிக்கு உள்ள நீடிலே கிடையாது, இந்த மாதிரி உள்ளனில் வந்து கிராஸ் செட் பண்ணுவாங்களே, ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த டூலிப் நீடில். ஸோ சில பேருக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்கும், பட் பிகினர்ஸ் உள்ளவங்களுக்கு வந்து இது செட்டே ஆகாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள், பட் பிகினர்ஸாக உள்ளவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த கிளாத்லேருந்து வந்து நீடில் வந்து வெளியில் வரத்துக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகும், பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஹேண்டிலிங் மெத்தட்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போதைக்கு நீங்கள் இந்த கஷ்டமான இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆன பிறகு தான் வந்து இந்த நீடில் வந்து அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பிகினர்ஸாக உள்ளவங்களுக்கு வந்து இந்த நீடில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்காது, செட் ஆகாது. ஓகே, இந்த நீடில் நீங்கள் வந்து வாங்குறதுக்கு இந்த நீடிலோட டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கலாம், பட் எங்களோட ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே நான் வந்து அயர்ன் நீடில் மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே, நீங்கள் வந்து டுலிப் பிராண்ட் வந்து வாங்குறீங்க அப்படின்னா 14 வந்து வாங்குங்க. ஓகேவா, இது வந்து 0.5 mm வந்து இருக்கும். இதோட எட்ஜஸ்ட்டும் சரி திக்காக தான் இருக்கும். நீங்கள் அப்படி வாங்குறீங்க எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதோட டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து 14 வந்து வாங்கிக்கலாம், இது வந்து ஸ்டிச்சஸ்க்கு. அண்ட் பீட்ஸுக்கு வந்து 13 வந்து வாங்கிக்கலாம், இதுவும் வந்து ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு தான். அண்ட் 23 and 24 வந்து பீட்ஸ் வந்து லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் பீட்ஸ் லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் வந்து இதில் வந்து ஒரு ஓரளவுக்கு தான் வந்து இதில் பீட்ஸ் வந்து லோட் பண்ண முடியும். ஸோ நிறையா பீட்ஸ் வந்து இதில் லோட் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து நிறையா டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்கும்.
ஓகே அந்த ஸ்டிச்சஸோ சரி ரொம்ப திக்கா இருக்குறதனால கிளாத்ல இருந்து ஃபேப்ரிக் ரொம்ப டேமேஜ் ஆகும் அண்ட் ப்ரொபஷனலா வந்து வராது இப்போ வந்து அயன் நீடில் பாத்தீங்க அப்படினா அயன் நீடில் வந்து தனித்தனியா இருக்கு ஓகே அயன் நீடில் வந்து பீட்ஸ் லோட் பண்றதுக்கு ஜரி த்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வந்து தனித்தனியா செப்பரேட்டா இருக்கு நீங்க வந்து பீட்ஸ் லோட் பண்றதுக்கும் அண்ட் ஸ்டிச்சஸ்க்கும் மட்டுமே வந்து நீடில் வாங்கிக்கோங்க ஓகே இது வந்து பீட்ஸ் வந்து லோட் பண்றதுக்கு சோ இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து நீங்க பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ ரெண்ட வந்து ஒரே இதுதான் இப்போ இது வந்து திக்கா இருக்கு இது வந்து திக்கா இருக்கு இது வந்து ரொம்ப தின்னா இருக்கு சோ நீங்க பீட்ஸ் லோட் பண்ணக்குள்ள இந்த கேப்ல தான் நீங்க வந்து பீட்ஸ் வந்து லோட் பண்ண முடியும் பட் இதுல பாத்தீங்க அப்படினா இந்த அளவுக்கு வரையும் பீட்ஸ் வந்து லோட் பண்ணலாம் சோ இதுல வந்து டைம் ஃபாஸ்ட் ஆகும் சோ அதனால தான் வந்து இந்த நீடலுக்கு வந்து இந்த அயன் நீடல் எவ்வளவு பெட்டர் பட் அயன் நீடல்ல வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படினா நீங்க யூஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படினா நிறைய அயன் டஸ்ட் வரும் சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படினா நீங்க வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஃபாஸ்ட் வரணும் ப்ரொபஷனல் லுக் வரணும் எந்த ஒரு டேமேஜஸும் வர கூடாது அப்படினா நீங்க வந்து மிட் நைட் நைட் டைம்ல வந்து உங்களுடைய நீடில்ல கோகனட் ஆயில வந்து கொஞ்சம் ஓகேவா கோகனட் இந்த எல்லா நீடிலயும் வந்து ஒண்ணாக்கி கோகனட் ஆயில வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு ரெஸ்ட் 5 மினிட் 15 மினிட்ஸ் வந்து விடுங்க இல்லனா நைட் ஓவர் டைம் கூட பண்ணலாம் சோ மார்னிங் எடுத்து அந்த அந்த ஆயில் எல்லாமே நல்லா டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க ஸ்டிச்சஸ் பண்ணீங்க அப்படினா ஸ்மூத்தா வரும் எந்த ஒரு டேமேஜஸ் டஸ்ட் எல்லாமே வந்து இருக்காது சோ இது வந்து ஒரு டிப்ஸ் சோ இது வந்து பீட்ஸ்க்கு யூஸ் பண்ற அயன் நீடில் சோ இதுக்கு வந்து அயன் நீடில் கேட்டாலே பீட்ஸ் அயன் நீடில் கேட்டாலே இங்க வந்து உங்களுக்கு தருவாங்க சோ இதுல வந்து ரொம்ப வந்து தின்னா இருக்கும் சோ ரொம்ப எட்ஜஸ் எல்லாமே கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கிளாத்ல வந்து விட்டீங்க அப்படினா உங்களுக்கு ஈஸியா வந்து வெளியில வரதுக்கு சான்சஸ் இருக்கு சோ இதுல வந்து இந்த பெண்ட் ஒன்னு இருக்கும் ஓகே அது வந்து ஷார்ப்பா இருக்கா மட்டும் பாத்துக்கோங்க ஓகேவா உங்க கையில வந்து குத்தி ஷார்ப்பா இருக்கா அப்படி பாத்துக்கோங்க பிகாஸ் இந்த ஷார்ப்னஸ் வந்து இல்ல அப்படினா உங்களோட ஃபேப்ரிக்ல வந்து பிரஸ் ஆகாது சோ ஷார்ப்பா இருக்கா அப்படினு பாத்துக்கோங்க அண்ட் தென் ஸ்டிச்சஸ் இரண்டுமே வந்து ஸ்டிச்சஸ் பண்ற நீடில்ஸ் சோ ஸ்டிச்சஸ் இது பீட்ஸ் குள்ளது இது வந்து ஸ்டிச்சஸ் குள்ளது சோ ஸ்டிச்சஸ் குள்ளது வந்து மீடியம் இதுலயே வந்து நீங்க பீட்ஸ் லோட் பண்ணலாம் ஸ்டிச்சஸ் இதுலயே பட் இதுல வந்து கொஞ்சம் தான் வந்து பீட்ஸ் வந்து லோட் பண்ண முடியும் சோ பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இதுலயே நீங்க பீட்ஸ் வந்து லோட் பண்ணலாம் ஸ்டிச்சஸும் பண்ணலாம் சோ நீங்க உங்களுக்கு நல்லா ப்ரொஃபஷனல் லெவல்ல வந்து வந்த பிறகு நீங்க அதுக்கப்புறமா பீட்ஸ் நீடில் வந்து தனியா வந்து பிராக்டிஸ் பண்ணலாம் சோ இது வந்து கொஞ்சம் பீட்ஸ் நீடலோட கம்பேர் பண்ணக்குள்ள இந்த ஸ்டிச்சஸோட நீடில் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும் பீட்ஸ் நீடில் வந்து நீங்க ஸ்டிச்சஸ் போடலாம் பட் என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா நீங்க வந்து கிளாத்ல இருந்து வெளியில எடுக்கக்குள்ள இது ரொம்ப தின்னா இருக்கிறதுனால பெண்ட் ஆகும் சோ உங்களுக்கு நீங்க வந்து இழுக்கக்குள்ள ரொம்ப பெண்ட் ஆகும் சில டைம் வந்து இந்த நீடில் வந்து கட் ஆயிடும் சோ நீங்க அதனாலதான் இந்த வந்து ஸ்டிச்சஸ் பண்றக்கூடிய நீடில் வந்து கொஞ்சம் திக்கா கொடுத்துருக்காங்க ஓகேவா இது எல்லாமே வந்து நீடிலோட நாலேஜ் சோ பார்த்துட்டு நல்லா வாங்குங்க நல்ல பிராண்டடா வாங்குங்க கொஞ்சம் ஷார்ப்னஸ் வந்து இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க சோ நீங்க ஸ்டிச்சஸ் பண்ற நீடில்ல வந்து உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் இருந்தா ஓகே சில பேர் பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ரொட்டேட் பண்றதுக்கு தெரியாது சோ அதனால வந்து அந்த கிரிப்புக்காக வந்து இங்க த்ரெட் கூட நீங்க ஃபுல்லா கட்டிக்கலாம் ஓகே இதுதான் நீடிலோட நாலேஜ் ஓகே இது வந்து ரோலர் நீடில் இது வந்து நான் எதுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க வந்து பீட்ஸ் வந்து இப்போ ஃபேப்ரிக்ல வந்து க்ளூ வச்சு நீங்க பேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நம்மளோட கையால வந்து எடுத்து எடுத்து ஒட்டணும் அப்படின்னா அது வந்து இந்த பீட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து மூவ் ஆயிடும் சோ நம்மளோட கையில வந்து கம் வந்து பேஸ்ட் பண்றதுனால எகைன் அடுத்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஒட்டக்குள்ள நீங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் கையில வந்து ப்ளூ இருக்கிறதுனால எகைனகே உங்க கையில வந்து ஒட்டிக்கும் சோ வந்து ப்ரொஃபஷனல் லெவலா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து பீட்ஸ் எல்லாமே சரி அந்த பேஸ்ட் பண்ணிட்டு சோ இதை வச்சு நீங்க வந்து வச்சீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலாவும் இருக்கும் அண்ட் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வந்து இருக்காது சோ ஈஸி வேவா இருக்கும் ஓகே இது வந்து நெசசரி கிடையாது சோ யூஸ் பண்ணா உங்களுக்கு நல்லா பெட்டரா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக் க்ளூ சோ நீங்க வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து வாங்கி வச்சுக்கணும் பிகாஸ் நீங்க வந்து ஸ்டோன் எல்லாமே வந்து பேஸ்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஃபேப்ரிக் க்ளூ வேணும் சோ வந்து நார்மலா வந்து ஃபெவிகால் அந்த மாதிரிலாம் வந்து வாங்கக்கூடாது ஃபேப்ரிக்கு ஒட்டுற க்ளூவா வந்து வாங்கிக்கோங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கட்டர் வேணும்
ஸோ இது வந்து ஸ்மாலாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கீழே இப்போ நம்மளோட ரிங்கில் வந்து ஸ்டிச்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேக் சைடில் வந்து நீங்கள் த்ரெட்டை வந்து கட் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக வேவாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஷார்ப்பான ஒரு கட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது இல்லை அப்படின்னாலும் உங்களோட நார்மல் சிசரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டென்சில். ஓகேவா? இது வந்து எதுக்காக நான் இது வந்து பிகினர்ஸுக்கு வந்து யூஸ் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கினாலும் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா ட்ரேஸ் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா நீங்கள் வந்து பேட்டர்ன் டிசைன் பேட்டர்ன் நீங்களாக மேக் பண்ணுறதுக்கோ வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் போடுறீங்க இல்லைனா வேற பேட்டர்ன் போடுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டென்சில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த பேட்டர்ன் வேணாலும் எந்த ஷேப்புக்கு வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து பிகினர்ஸுக்கு வந்து இது இதுவும் வந்து நெசசரி கிடையாது. இது வந்து இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ப்ரொஃபஷனல் லெவலாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓகே ஜர்தோசி. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், பட் இது வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுற முடியாது. ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஜர்தோசி வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலான ஒரு ஒர்க் இருக்கும். ஓகே, நீங்கள் பிகினர்ஸ் லெவலுக்கு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சும்மா பேசிக்காக நான் சொல்லிக் கொடுப்பேன். அட்வான்ஸ் லெவலில் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து நீங்கள் வந்து 1 மீட்டர் வந்து வாங்கி வச்சு தான் போதும், ரொம்ப வாங்க வேண்டாம். இல்லை வந்து கலர் ஜர்தோசியும் வந்து இருக்குது, நீங்கள் கோல்டன் மட்டுமே வாங்கலாம், இல்லைன்னா கலர் ஜர்தோசியும் வந்து வாங்கலாம். ஸோ கலர் ஜர்தோசி எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கிளிட்டர் மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சீக்வன்ஸ். ஸோ இதை ஜமிக்கின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய கலரில் இருக்கும், டபுள் ஷேடில் வந்து இருக்கும், நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். இது நார்மலான ஜமிக்கி. ஓகே, இது வந்து கொஞ்சம் பிக் சைஸு, இது வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸ், இது வந்து டபுள் ஷேடு வந்து இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க வந்து இது ரெண்டுமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது நான் டிஃப்ரென்ஸ்க்காக வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் எது வேணாலும் ஏதாச்சும் ஒன்று வாங்கினாலும் போதும். ஓகே, இப்போ வந்து சுகர் பீடு. ஓகே, சுகர் பீடில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து இருக்கும். இப்போ அது வந்து நான் சில்வர் அண்ட் கோல்டன் மட்டும் காமிக்கிறேன். ஸோ இதில் நிறைய ஷேட்ஸும் வந்து இருக்கும். இந்த ஒர்க்கு வந்து ரொம்ப மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. ஸோ ஓகேவா? பிரைடலை பொறுத்தவரையும் சரி, நார்மல் ப்ளவுஸும் சரி, நீங்கள் ஆரினாலே இந்த ஜரி த்ரெட் அண்ட் இந்த பீட்ஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணாலே ஒர்க்கு ரொம்ப கிராண்டாக தெரியும். ஓகேவா? நீங்கள் வந்து சுகர் பீட்ஸை வச்சு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஈஸியாக வந்துடும். ஓகே, நீங்கள் எந்த கலர் வேணாலும் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கட் பீடு. ஸோ இதை வந்து கட் பீடுன்னு சொல்லுவோம். இதுலேயும் வந்து நிறைய ஷேட்ஸ் வந்து இருக்குது. கோல்டனில் தான் நான் அப்போ காமிக்கிறேன். ஸோ நிறையா வந்து இந்த கட் பீட் அண்ட் சுகர் பீட்ஸ் எல்லாமே ரொம்ப ஒர்க் வந்து நிறையா இருக்கும். அண்ட் சிம்பிளாக இருந்தாலுமே சரி, ஹெவி ஒர்க்காக வந்து இது தெரியும். ஸோ அந்த கட் பீடு வந்து ரொம்ப மோஸ்ட்லி இம்பார்ட்டண்டாக யூஸ் பண்ணுறது. ஸோ இதுவும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, பிகினர்ஸ்க்கு வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சுகர் பீல வந்து இது வந்து 3 mm 4 mm சொல்லிட்டு நிறைய சைசஸ்ல வந்து இருக்கு. ஸோ நீங்க எந்த பீட்ஸ் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். ஸ்டோன் செயின். ஓகேவா? இந்த மாதிரி செயின், ஸ்டோன் செயின் இது. நீங்க வந்து இதை ரொம்ப வாங்கி வச்சுக்க வேணாம், 1 மீட்டர் வாங்கினா போதும். இது வந்து ரொம்ப வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் வந்து லேட்டா நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கெல்லாம் வந்து இதோட கோல்டன் கலரே வந்து உங்களுக்கு ரொம்ப சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதை அப்பப்போக்கி மட்டும் வாங்கிக்கலாம். நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு 1 மீட்டர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வீட் பீடு. ஸோ இதுலேயே வந்து நிறைய சைசஸ் இருக்கு, 3 mm 2 mm சொல்லிட்டு நிறைய சைசஸ் வந்து இருக்கு. நீங்க எந்த சைசஸ் வந்து உங்களுக்கு வேணுமோ அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுலயே வந்து கோல்டன் கலர் இருக்கு. ப்ராசஸ் வந்து எல்லாத்துக்குமே ஒன்று தான், நீங்கள் வந்து எந்த சைஸ் கிடைச்சாலுமே வாங்கிக்கலாம். ஓகேவா? ப்ராசஸ் ஒன்று தான். ஸோ நான் வந்து பிகினர்ஸாக இருக்கிறதுனால நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். திலகம் ஸ்டோன்ஸ் வந்து எந்த கலர் வேணாலும் எந்த ஷேப் வேணாலும் இருக்கும். ஓகே, எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரு 2 கிராம் 5 கிராம்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 10 கிராம் வந்து போதும் எல்லாத்துலேயுமே சரி. நீங்கள் பேசிக்காக வந்து கிளாஸஸில் எப்படி எப்படிலாம் எல்லா பீட்ஸுமே சரி எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் எவ்வளோ சைசஸில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ
இப்போ இதுலேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்கும். ஸோ ஷேப்பு வந்து நிறையா ஷேப்ஸ் வந்து இருக்கும், நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராசஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ நீங்கள் அதனால் இது தான் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. இந்த சுகர் பீட்ஸ், கட் பீட்ஸ், சீக்வன்ஸ் இதெல்லாமே சரி, இது மாதிரியே வாங்கிக்கோங்க. பட் இந்த ஸ்டோன்ஸு, வீட் பீடு அப்படி எல்லாமே வந்து சைசஸ் நீங்கள் டிஃபர் பண்ணியே வாங்கிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது டியூப் பீட்ஸு. இது வந்து கட் பீட்ஸும் சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து டியூப் பீட்ஸும் சொல்லுவாங்க. ஸோ இதோட ஸ்மால் சைஸ் தான் வந்து இந்த கட் பீட்ஸ். இது வந்து இதுவும் இன்னும் லார்ஜாகவும் இருக்கு, இது வந்து ஸ்மால் சைஸ் தான். ஓகேவா, எல்லா பீட்ஸுமே வந்து நான் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன என்ன வந்து உங்களுக்கு பேசிக்ஸாக வந்து என்னென்ன வேணும் அப்படின்னு நானும் குரூப்பில் வந்து லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ நான் இதில் எல்லாமே சரி, நெசசரி அண்ட் அன்னெசசரி திங்ஸும் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து ஒவ்வொரு பீட்ஸுமே சரி இதேமாரி வாங்கணும் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் எந்த சைசஸில் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டு. ஓகே, எம்ப்ராய்டரி த்ரெட்டு, நீங்கள் எம்ப்ராய்டரி த்ரெட்டு வந்து ஒரு ரெண்டு மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம எம்ப்ராய்டரி கிளாஸஸும் எடுக்கிறோம். ஸோ ஆரி அண்ட் எம்ப்ராய்டரி ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணி தான் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ண கொடுப்பேன். ஸோ எம்ப்ராய்டரி த்ரெட்டை வந்து ரெண்டு வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் மார்க்கர் இருந்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து மார்க்கர் பென்சில் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். ஓகேவா, நீங்கள் வந்து எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா ஷேட்ஸ்லேயும் வந்துருக்கு, ஒயிட்லேயும் இருக்குது, பிளாக்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பாப்லின் கிளாத்து. நீங்கள் பாப்லின் கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பிகினர்ஸாக இருக்கக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக வந்து வரும். ஸோ வேறு எந்த கிளாத் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பாப்லின் கிளாத் வந்து யூஸ் பண்ணக்குள்ள பிகினர்ஸாக நீங்கள் வந்து ஏன்னா இந்த நீடில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, கொஞ்சம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேவா, ஈஸியாக வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே வராது, நீங்கள் கொஞ்சம் ஒரு இப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து பப்ளிங் கிளாத் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெஸ்ட்டாக வந்து ஈஸியாக வந்து வந்துடும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஹூப்பு, எம்ப்ராய்டரி ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இது வந்து 18 inches. ஓகே, இந்த 18 inches வந்து ரெண்டு ரிங் இருக்கும். நான் எம்ப்ராய்டரி ஹூப்பை வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான், பட் இது பிக் சைஸாக இருக்கும். ஒரு சைடு வந்து நாப் இருக்கும், ஸ்க்ரூ வச்சு இப்படி தான் வந்து நம்ம டைட்னஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் எப்படி ஃப்ரேமில் வந்து கிளாத்தை இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரேம் 16 inches இல்லைனா 18 inches வந்து வாங்கிக்கலாம். 18 inches தான் வந்து நீங்கள் மோஸ்ட்லி வாங்கணும். ஸோ எந்த எல்லா யூஸுக்குமே நீங்கள் 18 inches வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது வந்து ஃப்ரேம் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு. ஓகேவா, இதுவும் வந்து ரிங் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த இதில் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டாண்ட் வந்து ஃபிட் பண்ணிக்கணும். ஸோ இதுவும் நான் வந்து வீடியோவில் போடுறேன். ஓகே, இதுதான் வந்து ஆரி ஸ்டாண்டு. இதுவும் வந்து 18 inches தான் வாங்கணும். நீங்கள் ஹூப் வந்து எந்த சைஸில் வாங்குறீங்களோ அந்த சைஸ் தான் நீங்கள் வந்து ஃப்ரேமும் வாங்கணும். ஓகே, இதுதான் வந்து அந்த ஸ்டாண்டுக்கு உள்ள லெக்கு. ஸோ இது நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து பாட்டம் சைடு ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ 4 லெக்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஃப்ரேமில் வந்து ஸ்டாண்டில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் எம்ப்ராய்டரி ஃப்ரேமை வந்து ஃபிட் பண்ணணும். ஓகே, இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன பேசிக்ஸாக வந்து என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ இதெல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஆரி கிளாஸஸ்லேயும் சரி, பேசிக் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்டும் சரி, நான் இனிமேல் வந்து கொடுக்கக்கூடிய ஸ்டிச்சஸ் எல்லாமே சரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இன்னொரு டிப்ஸ் வந்து இப்போ எல்லாருமே இப்போ பிகினர்ஸ் கிளாஸில் உள்ளவங்களும் சரி, பேசிக் கோர்ஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நிறைய பேர் கேட்குறது வந்து எல்லா திங்ஸுமே வந்து ஒரே டைமில் வாங்கணுமா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் 18 inches வந்து 18 frame ஸ்டாண்டும் சரி ரொம்ப ரேட்டு வந்து கூட. ஸோ இது கூட நீங்கள் வந்து கிராம் கணக்கில் வந்து வாங்கிக்கோங்க, பாக்கெட்டாக வாங்க வேணாம். ஒரு 50 gram 10 gram சொல்லிட்டு வாங்கினாலே போதும், பேசிக் கிளாஸஸ்க்கு வந்து ஓவர் ஆகிடும். நீங்கள் வந்து இந்த பீட்ஸ், நீடில்ஸ், த்ரெட்டு இது மட்டும் இம்பார்ட்டன்னா இதுதான் வந்து ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரேமும் ஸ்டாண்டும் வந்து நீங்கள் நல்லா பிக்கப் பண்ண பிறகு அப்புறம் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதில் வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் எப்படி பண்ணணும், பீட்ஸ் எப்படி லோட் பண்ணணும் இதுதான் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி தெரியணும். ஸோ நீங்கள் அப்போ வந்து நீங்கள் வந்து நார்மலான இது வந்து 7 inch ஹூப்பு. ஸோ நான் வந்து போன கிளாஸ் எம்ப்ராய்டரி கிளாஸஸ்லாம் காமிச்சிருக்கேன். ஸோ 7 inch ஹூப்பில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம்.
ஸோ அதே கிளாத்தில் அந்த ஹூப்பில் வந்து நீங்கள் வச்சுட்டு பண்ணலாம். ஸோ இதில் என்ன டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ரெண்டு ஹேண்டுமே வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ கீழேயும் யூஸ் பண்ணுவீங்க, மேலேயும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து அப்போ இந்த ஸ்டாண்டை வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து 18 இன்ச் ஃப்ரேமும் அந்த ஸ்டாண்டை வந்து வாங்குறாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதே இந்த 7 இன்ச் ஹூப் ஃப்ரேம் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு இருந்துச்சு, உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுலேயே கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு மட்டும்தான் வந்து நீங்கள் இதுலேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு வந்து ஸ்டாண்ட் வேணும். ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுலேயும் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ வந்து ஃப்ரேமும் ஸ்டாண்டும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸஸ்லேயே வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு முடிஞ்சால் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 7 இன்ச் ஹூப்லாம் வந்து ரேட் கம்மியாக தான் இருக்கும், நீங்கள் அதில் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த திங்ஸஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ். இது எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இனிமேல் வர கிளாஸஸ் எல்லாமே இது எல்லாமே எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும், லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து சொல்லுவேன். ஸோ இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீயான கோர்ஸ் தான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ரெண்டு கோர்ஸஸ் வந்து இருக்குது. நீங்கள் ஃப்ரீ குரூப்லேயும் சரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணவங்க எல்லாமே சரி உங்களோட ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணிக்கலாம், டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம்.